குடிச்சாலோ தம்மடிச்சாலோ செத்துருவீங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன். That's cute. Thank you. Thank you so much. Thank you. What's all this, Arun? This is for you. Oh my God. Happy anniversary, Pallavi. Happy anniversary. Pallavi? Yeah. Do you need office pole? Evening party irukla. Nare preparations irukku. So day off. Okay.
பாய் பல்லவி. சீரிஸ் வாங்குறதுக்காக மார்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஓகே. ஆக்சுவலி ஈவினிங் பார்ட்டிக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கூட வராங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணணும். யாரு? ஐ டேக் கேர் ஆஃப் தட். ஓகே பல்லவி. உமா, 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 call you back. Okay. இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம். ஒரு நிமிஷம். பல்லவி, கெட் அவுட். மேம், சாரி சாரி, வர வழியில தான் எனக்கு ஞாபகம் வந்தது. வீட்டுக்கு போயிட்டு தாம்பழம் எடுத்துட்டு வரதுக்குள்ள இவ்வளவு லேட். தாம்பழத்துல பண்றதுல முக்கியம் இல்ல, தாளத்துல பண்ணும், அதான் முக்கியம். உன்கிட்ட ரிதமே இல்ல, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? மேம், மேம், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. கிவ் மீ ஒன் சான்ஸ் ப்ளீஸ். லாஸ்ட் சான்ஸ். தா
சாரி தெரியுமா பொண்டாட்டி இந்த மாதிரி டான்ஸ் கேம்ஸ் ஆடுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏய் நான் உனக்கு பொண்டாட்டி கிடையாது. என் லைஃப் நானே. ஷட் அப். இன்னொரு தடவை காலேஜ்ல டான்ஸ் கேம்ஸ் நீ எதுலயாவது நான் பாத்த. என்னடா பண்ணுவ? இந்த தேனாம்பேட்டை மனோகர அப்புறம் ராயபுரம் மனோகர தான் பாப்ப. சாக்கறது. ஓரம் போக்கு. இவனை பழி வாங்குறதுக்காகவாவது நான் டான்ஸ் கத்துக்கிட்டே ஆகணும்டி. ம். இப்ப உடனே டான்ஸ் மாஸ்டர் வேணும்னா எங்கடி கிடைப்பாங்க? அந்த பிள்ளையரப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி காட்டுவார். சார், உங்க ஃபேவரட் ஸ்டூடண்ட்னு சொல்லுவீங்கல்ல, அதான் உமா மகேஸ்வர் சார். எப்படி குத்து டான்ஸ் ஆடுறானேன்னு பாத்தீங்கல்ல. ஏய், அவன் எது செஞ்சாலும் டாப் தான்டா. இந்த யுனிவர்சிட்டிலயே படிப்புலயும் டான்ஸ்லயும் அவன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. நாளைக்கு அவன் பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாரு, நீங்க எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு செட்டில் ஆயிடுவான். ரெடி? என்ன இவங்கள மாதிரி கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்கா? இல்ல இதே மாதிரி சாமியாரவே இருந்திருப்போறியா? அங்க சைடு அடிச்சிட்டு இருக்கான் பாரு. இவன் எம்எஸ்சில எனக்கு ரெண்டு தடவை ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். ப்ரொபோஸ் பண்ணலாம். நான் ரிஜெக்ட் பண்ணிட்டல. அதான் இந்த எல்லாம் காரணம். எனது ரிஜெக்ட் பண்ணிட்டியா? இப்போ எதுக்கு இவ்வளவு ஷாக் கொடுக்கற? எங்க என்ஜாய் பண்றது சார்? லைஃப்காக இவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எப்ப பிஹெச்டி
போனா பீச்ல பட்ஜி வித்து கூட செட்டில் ஆக முடியும்டா. ஆனா உமா மகே சொல்ற மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு எல்லாரும் நினைக்கணும்டா. கொஞ்சம் பொறுமையாருடா, வெயிட். ஆமா, ஹாஸ்டல் பில் மெஸ் பில் இன்னும் கட்டல நாங்க. ஏன்னா இன்னும் கட்டலையா? அது செக் புக் ஈரமானதுனால. இதே மாதிரி கல்யாணமா பார்த்து தின்னுக்கிட்டு நல்ல பஸ் ஸ்டாண்டா பார்த்து தூங்கிட்டு அப்படியே ஹாப்பியா இருங்கடா. சார், காட் ஃபாதர் நீங்களே எப்படி சொன்னா எப்படி சார்? காட் ஃபாதரா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சாஃப்டா சொல்றேன். இதே ஃபாதரா இருந்திருந்தா கைய கால உடைச்சிருப்பேன். ஃபீஸ கட்டினாதான் ஹாஸ்டலுக்குள்ள என்ட்ரி சொல்றேன் உனக்கு. ஃபீஸ கட்டினாதான் ஹாஸ்டலுக்குள்ள என்ட்ரி. இரு இரு, அவர் சொன்னது. சீக்கிரம் கலக்கு. ஏய் பார் பார், அங்க இருக்கறடி. வா வா வரங்கடா. மாஸ்டர் bless me. God bless you my child. யாருங்க நீங்க? என்ன யாரை நினைச்சீங்க? என் பேர் பல்லவி. கீதம் காலேஜ்ல படிக்கிறேன். 3 டேஸ்ல என் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் டான்ஸ் பண்ணி ஆகணும். இப்பதான் நீங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தேன். என்னமா ஆடுறீங்க சார்? இன்னையில இருந்து நீங்க தான் என்னோட டான்ஸ் மாஸ்டர் சார். உங்க கான்ஃபிடென்ட்ல கொஞ்சம் எனக்கு கொடுத்து டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னோட ட்ரீமே ஃபுல்ஃபில் ஆயிடுங்க. உங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு என் வேலையை விட்டுட்டு வர முடியாதுல்ல? அது சும்மா ஒண்ணு சொல்லி கொடுக்க வேணாம் மாஸ்டர், ஃபீஸ் வாங்கிக்கோங்க. ஃபீஸா? எவ்வளவு? சரி ஓகேங்க, அது பணத்துக்காகலாம் இல்ல. என்னால ஒருத்தரோட கனவு நிறைவேறதுன்னா அது கலாமையோட கனவு நிறைவேறின மாதிரி நினைக்கிறேன் மாஸ்டர். சரி சரி, முதல்ல அட்வான்ஸ் எடுங்க, நாங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கோம். நீங்க முதல்ல ட்ரைனிங் கொடுங்க, நாங்க ரொம்ப பிராக்டிகலா இருக்கோம். எந்த இடத்துல? ஹலோ, என்னது இது? இங்க ஒண்ணும் சங்கராபுரணமோ சலங்கோலியோ நடக்கல, நம்மளதெல்லாம் மாஸ் பீட். டேய், நீ ஆன் பண்ற? பேமெண்ட் எல்லாம் பக்காதானே? முதல்ல ப்ளே பண்ற. ரெடியா? ஓகே ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா?
நாளா வராது, செஞ்சா தான் வரும். நான் செய்யறேன் மாஸ்டர், இப்பவே செய்யறேன். அப்புறம் மூமென்ட் புடிச்சிட்டேன். யா ரெடி. ஓகே. நேர்த்து என்ன பண்ற? தலையாட்டுறதுக்கு தலையை மட்டும் தான் ஆட்டணும், இடுப்பாட்டுறதுக்கு இடுப்பை மட்டும் தான் ஆட்டணும். இப்படி மொத்தமா சேர்த்து ஆட்டணும்னா டான்ஸ் நினைக்க மாட்டாங்க, பெட்ஸ் வந்துருச்சு நினைப்பாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? மசர் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தலை ஆட்டணும்னா தலையை மட்டும் தான் ஆட்டணும், இடுப்பாட்டணும். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னது? நான் இடுப்பு மூமெண்ட் செய்யும்போது ஆடாம இருக்க என் தலையை புடிச்சுக்கோங்க, நான் தலை மூமெண்ட் செய்யும்போது ஆடாம இருக்க இடுப்பு புடிச்சுக்கோங்க. இது கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். பல்லவி ஓகே தானே? உனக்கு என்ன பைத்தியமா? நீ வாய் போடு. ஏய், உனக்கு தான் இடுப்பு இல்ல உட்காரு. இந்த இடுப்பு பிடிக்கிறதுலாம் எங்க பாரம்பரியக்கே ஆகாது. நாங்கலாம் பிஹெச்டி, எங்க பழக வழக்கமே வேற. மாஸ்டர், இது என்ன டச் பண்றது ஆகாது. உங்களுக்குள்ள இருக்க நட்ராஜர் எனக்குள்ள இருக்க நாட்டி மயூரிய தான் டச் பண்றாரு, அவ்வளவுதான். எனக்குள்ள இருக்கிற நட்ராஜர் ஆன் பண்றா, ஸ்டார்ட் பண்ணு. சவுண்ட் ஓகே ரெடி. பாத்தீங்களா என் இடுப்பாடுது, நீங்க புடிச்சுக்கோங்க, நான் ட்ரை பண்றேன். இப்போ ஓகே மாஸ்டர், நீங்க இப்ப தலைய புடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணலாம். கரெக்ட் பண்ணிட்டாலே என்ன மாஸ்டர்? ஷோல்டர் எல்லாம் தலைய புடிங்க. ஓகே வந்துருச்சு. ஓகே தானே? ஓகே இல்ல என்னாச்சு மாஸ்டர்? ஆத்மார்த்தமா பண்ணுங்க. அப்படின்னா நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். பாருங்க மறுபடியும் அப்படிதான் வருது மாஸ்டர். எனக்கு இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். வந்துரும், எனக்கு வந்திருக்கல, நான் ஃபீல் பண்ணேன், உங்களுக்கும் வந்துரும். இல்ல மாஸ்டர். என்னடி இது? காலேஜ்ல வேணும்னு சொன்ன ரோடு கொண்டியா நீ? சொன்னல்ல என் பொண்டாட்டி இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு. யாருடி இவன்? என்னோட மாஸ்டர். எந்த ஸ்கூலுக்கு? கிளம்பு, வீட்டுக்கு போய் சாமியில ஒழுங்கா கத்துக்க, இல்லைன்னா அவ்வளவுதான். என்னங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லை, அனாவசியமா நான் வேற. சிச்சி, நான் ஒண்ணு அவன் பொண்டாட்டி இல்ல மாஸ்டர். காலேஜ்ல என்னோட சூப்பர் சீனியர், ஃபர்ஸ்ட் இயர்ல ராகிங் பண்ணும்போது அவனுக்கு வைஃப் ஆக்ட் பண்ண சொன்னாங்க. அப்பல இருந்து நான் அவன் வைஃப்னு ஃபிக்ஸ் ஆயிட்டான். 3 இயர்ஸ் ஆவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாஸ்டர். நீ ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ, அவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம். அந்த பயத்தை நான் போக வைக்கிறேன். அவனுக்கு போனை போட்டு காலையில தேனாம்பேட்டை பார்க்குக்கு வர சொல்லு. வர சொல்லி மத்தத நான் பாத்துக்கறேன். என்ன மாஸ்டர் இவ்ளோ லேட்டா வரீங்க? அந்த மனோகர் வர டைம் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ டென்ஷனாவே இருக்கு. உண்மையிலே ஏதாவது பிளான் இருக்கா? பிளானா? அங்க கொஞ்சம் பாரு. சின்ன சாமி எஸ்ஐ. அவருக்கு பின்னாடி கரும்பு ஜூஸ் கடையில இருக்கார் பாரு. மயிலாப்பூர் ஸ்டேஷன் ஹெட் கான்ஸ்டபிள். அங்க லெஃப்ட்ல லேடிஸ் 4 பேர் இருக்காங்கல்ல? ஆமா. அவங்க லேடிஸ் இல்ல? இல்லையா? அப்படி டைரக்டா பார்க்காத. ஷீ டீம். ஓ, அங்க முன்னாடி ஓடிட்டு இருக்கார் பாரு. செய்ய முடியும். சீக்கிரம் போ மாஸ்டர். நீங்க இங்க கூட வீருங்க, நாங்க எல்லாம் இங்க தான் இருக்கோம். நீ பாத்துக்கோ, தைரியம் வர மாஸ்டர். ஆ
நாமளே இருந்த வர சொன்னடி வந்துட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னடி ஓவர பண்ற? கேட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடி அங்கே இங்கே பார்த்துக்கிட்டேன். உன்னை தாண்டி சொல்லு. ஆமா, இப்ப நான் பேசதான் போறேன். நீ என்ன பண்ணுவ? உன்னை பார்த்தா எனக்கு பயம் நினைக்கிறியா? உனக்கு தைரியம் இருந்தா என்ன டச் பண்ண, ஒரு தடவை டச் பண்ணி பாரு. என்னடா பின்னாடி போற? டச் பண்றா? ஒரு தடவை டச் பண்ணி பாரு. எங்க போற? இருடி, உன வெச்சு எங்க போற நீ? ஆ, தைரியம் இருந்தா டச் பண்ணிடா. குறுக்கி நாய். நீதான் கேம்பஸ் ஹாலிடே, ஹாஸ்டல்ல மூடிடுவாங்க. ஹைதராபாத்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு எம்சக் கோச்சிங் சென்டர் ஒன்னு இருக்கு. சம்மர் கிளாஸ் எடுத்தா ஒரு 25,000 கொடுப்பான். நெக்ஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் வச்சு செலவு பண்ணிக்கலாம். போறியா? வேணாம் சார், நான் சென்னையை விட்டு போக மாட்டேன். யாரா அந்த பொண்ணு? பல்லவி. இந்த யூனிவர்சிட்டியில ஒன்ன மாதிரி பியூமா எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். உட்காரு. வாழ்க்கையில உருப்படுங்கடானா, நான் அழிஞ்சுதான் போவேன் சொன்னா நான் என்னடா பண்ண முடியும்? அப்புறம் சார், உங்களோட அடுத்த கட்ட திட்டங்கள்லாம் என்ன? இங்கேயே ஏதாவது ஒரு ரூம் எடுத்து டியூஷன் சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அதிர்ஷ்டம் மேல தூக்கி விட பார்த்தா நான் சாக்கடையில இருந்துக்கிறேங்கிற மாதிரி மயிலாப்பூர்ல பேச்சுலர்ஸ்க்கு வீடு எந்த முட்டாளும் தரவே மாட்டான். லலிதா ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மா.
ராஜேஸ்வரி, எத்தனை தடவை சொல்லிருக்க, மூணு விசில் வந்ததும் குக்கர் ஆஃப் பண்ணு, நமக்கு தானே கேஸ் வேஸ்ட். மறந்து போயிட்டங்க. ஐயோ, இந்த ஜெகன் மோகினி மங்களதாயகி. அப்பா, ரமணா கிட்ட காசு வாங்கி அந்த டீலர் கிட்ட கொடுக்க சொன்னே, கொடுத்துட்டியான்னு கேட்டேன். மாமா, ஏன் வெள்ளிக்கிழமை நம்ம காசு வாங்குவோமே தவிர நாம கொடுக்க மாட்டோம். கரெக்ட். மாமா கவுந்துட்டாரு. விநாயகா போற்றி அம்பா ஜெகதீஸ்வரி. என்னது இது? லவ் லெட்டரா பா? என்னது, யார் கொடுத்தா? மேல இருக்கிற பேச்சுலர் தான் தாத்தா. அப்படியா? மோகன் பாபு, ரூம் வாடகைக்கு விட்டா என் வைஃபையும் வாடகைக்கு விடுவேன்னு நினைச்சியா? நான் என்ன அவ்வளவு கேவலமானவனா? என் பொண்ணுக்கே லவ் லெட்டர் எழுதுறியாடா? அதுவும் வெள்ளிக்கிழமை. அதுவும் நல்ல பையன் நினைச்சேன். எல்லா பேச்சுலரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்லமா. நீங்க என்ன? ஆமா, இப்ப பிஹெச்டின்னு ஏதோ சொன்னல, அது ஜாப் சர்வீஸ் எல்லாம் இல்லையா? அப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி? அப்புறம் இதெல்லாம் எப்படி? என்ன ஸ்காலர்ஷிப் மணி எல்லாம் வந்துட்டு இருக்கு சார். ஃப்ரீ டைம்ல பாக்கெட் மணிக்காக டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டியூஷன்ஸ்? டியூஷனா? பிரமாதமா இருக்கே. அது எனக்கு ஒரு பேரா இருக்கா, அவனுக்கு படிப்பே மண்டல ஏறாது. இனிமே அவனுக்கு நீதான் ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுக்கணும். ஐயோ, கண்டிப்பா சார். பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் சொல்லி தரணும். சரிங்க சார. ஏன் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் தான? இல்ல, அவன் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும். இழிக்காம வா, வீட்டை காட்டுறேன், அப்புறம் பாக்கலாண்டா. ஆ, சரி. ஏன்பா வரியா இல்லையா? ஏன்பா வீட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கசின் சிஸ்டர்ஸ் யாரையும் கூட்டிட்டு வர மாட்டான்ல? ஜெஜ, எனக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே சுத்தமா ஆகாது சார். ஜென்டில்மேன், யாரு கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க. மோகன் பாபு. ஆ, சொல்லுங்க மாமா. வாயம்பா, புது பேச்சுலர். நம்ம வீட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லி பென்ட் ஹவுஸை காட்டி விடு. சரி மாமா, போப்பா. தேங்க்ஸ் சார். இங்க பாருப்பா, என் மாமா கூட கனெக்ட் ஆனா மட்டும் போதாது, என் கூட டிஸ்கனெக்ட் ஆகாம பாத்துக்கணும். ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணியிருந்தாலும் எங்க பென்ட் ஹவுஸ்ல இடமே கிடைக்காது. அது இருக்கட்டும். ரெண்ட் எவ்வளவு சொன்னாரு? 6000 ரூபாய் சொன்னாரு சார். டாக்ஸோட சேர்த்து 8000 ரூபாய் வரும். டாக்ஸா? ஃப்ரீடம் டாக்ஸ் பா. இப்போ உனக்கும் மாமாவுக்கு இடையில ஒரு டோல்கேட் இருக்கு, அதை திறக்க வேண்டியது நான் தான். சப்போஸ் பீர் கீர் வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, நான் தான் திறக்கணும். கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கே, நான் தான். அப்படி நீங்க கேட்ட திறந்து விடணும்னா 2000 ரூபாய் கொடுக்கணுமா? மாசம் மாசம் கொடுக்கணுமா? நீ தான் கொடுக்கணும். இங்க பாரு, இந்த மேட்டர் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான். என்ன மேட்டர்? ஸ்மார்ட் போலோ பென்ட் ஹவுஸ் அற்புதமா இருக்கு. அப்ப 2000 ரூபாய் ரெண்டு நாள்ல கொடுத்துறேன். உன்னோட கைய கொஞ்சம் கூட. தேங்க்யூ ராஜா. ஜாகிரதை. எப்படி? அதோ அதான் நம்ம பென்ட் ஹவுஸ் பா. அட்டகாசமா இருக்கு. என்ன மாமா, இது பிச்சைக்காரனுக்கு சொந்தக்காரனா இருப்பான் போல. குட் மார்னிங் சார். ஏதோ பாத்திரம் எடுத்துட்டு வரானே, இவ்வளவுதானா? எதுக்கு சார் வீணா தண்ட செலவு எல்லாம் பண்ணிக்கிட்டு? அகார்டிங் டு த 1972 லா ஆஃப் ஃபெமினிட்டிஸ் படி பாத்தீங்களா சாமி, அவன் கால்குலேஷன் எல்லாம் அவன் கரெக்டா இருக்கான் மாப்ள. ஆமா சார். நீ போப்பா, ஒரு நிமிஷம். இது யாரு? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்னா? எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம் சார். தரத்துக்கு கூடவா? தம் பிரியாணி யார் வேணா ஷேர் பண்ணிப்பாங்க சார். தரத்துறத்தை ஷேர் பண்ணிக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட். ஐ அம் ட்ரூ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற மாதிரி இருக்கான். இவன் கூட எல்லாம் எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஷிப்? கட் பண்ணு. யார பத்தி பேசுறீங்க சார்? இவன தான். யாரு? ஆஹா, இப்படி கூட கட் பண்ணுவீங்களா? என்ன, நான் ரோசங்கரா கேம்பஸ் கோட்டவன வச்சுக்கிறேன். நீ வாப்பா, வேணா பழைய பேச்சுலர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்க. மோகன் பாபு சார், அந்த ஜாடியை கொஞ்சம் பத்திரமா மேல கொண்டு வர. 2000 ரூபாய் வேணாமா? எப்பவே எடுத்துட்டேன்.
பாட்டு வந்துச்சுன்னா பல்லவியும் வந்துருவான். தம்பி. தம்பியா? இங்க தம்பி. எங்க? இங்க தம்பி. இந்த வத்தல் துணி இதெல்லாம் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு வந்து இருக்குல்லப்பா, படியேற முடியாது. வெறும் சாரி ஜாக்கெட்டா இருக்கேன்னு நீ ஒண்ணு சங்கோஜப்படாத. குடும்பத்துல ஒருத்தர கலந்துருக்கணும்ல, அதுக்குதான் சொன்னேன். போறீங்க? ஆண்டி, கீழே எல்லாரும் இருக்காங்கல்ல? சண்டே தானப்பா, எல்லாரும் இருக்காங்க. ஆமால. ஐயோ, ஃபர்ஸ்ட் டே இல்ல, டிஃபன் ஏதாவது செஞ்சியா பண்ணி? அது ஹோட்டல்ல இருந்து வாங்கிக்கோ. சரியா, பக்கத்துல மயூரின் ஹோட்டல் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிடு. சீக்கிரமா மாமா கிட்ட போ. சரி பாட்டி. மாஸ்டர், டியூஷன் ஆரம்பிக்கலாமா? அட போடா. இப்படி எல்லாம் பண்ணீங்க எப்படி நான் பிஹெச்டி முடிக்கிறது? பிஹெச்டினா என்ன? பீச்ல வைக்கிற மிட்டாய் நினைச்சியா? அதுக்கு எவ்வளவு மெனக்கெடணும், எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு அறிவு இருக்கு. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் இல்லையா? சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணலாம்டா. ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணனும், லேட் பண்ண கூடாது. உன்ன பஞ்சர் பண்ணிடுவோம் குளறுவா. வீடு பிடிச்சிருக்கா? பிடிக்காம இருக்குமா? மாமியார் வீடு இல்லையா? பருப்பு உப்மா டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ண. நீதானா இனி என் வாழ்வின் நிறம், கை கோர்த்து தினம் சாய்ந்தாடும் மனம், அழகே கிள்ளை மொழி பேசிய தினமும் கொஞ்சியனை பார்க்கவே மடியில் தஞ்சம் என சேர்க்கவே நில தரும் இதம் குளிர் வசந்தம் சேர்க்கவே. கண்டதும் காதல் என்பதில் நானும் உன்னுடன் வாழ சம்மதம் வேண்டி வேண்டி வேண்டி. ஐயோ, சம்மதம் வேண்டி. என்னுடன் வாழ உன் மனம் ஏங்கி, உன்னை நானும் என்னுடன் தாங்கி தாங்கி தாங்கி. ஐயோ, என்னுடன் தாங்கி. மாசம் மாசம் பேப்பரை போட்டு காசு வாங்கடானா வாங்க மாட்டேங்கிறான். இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோ. ஏமா,
என்னமா இப்படி நனைஞ்சு வந்திருக்க? இங்க மழை கூட பெய்யலையே. என்னப்பா இது? மயிலாப்பூர்ல மழை பெய்யலன்னா வேற எங்கேயும் பெய்யாதா என்ன? அங்க அம்ஜிக்கரையில சரியான மழை, அங்க இருந்து ராயப்பேட்டை வர்றதுக்குள்ள நனைஞ்சு போயிட்டேன். அப்படியா? சரி சரி போ, போய் தலையை துடைச்சு. சரிப்பா. கலிகாலம், ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல பெய்ய மாட்டேங்குது. தம்பி ஒரு நிமிஷம் இரு. சார், அம்ஜி கரையில இருந்து வரியா? ஆமா சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? சம மழை இல்ல அங்க. ஐயோ, வெள்ளமே ஓடுது சார் அங்க. உங்களுக்கு இதெல்லாம் சரி, நீ போ. சார், நீங்க கிளைமேட் கூட நல்லா கால்குலேட் பண்றீங்க சார். குட் நைட் சார். குட் நைட். பல்லவி, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரி சாரி சாரி, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வா. வந்துடுறேன். ஓகே, பாய் பாய் பாய். அவ்வளோதான். மூர்த்தி சார் எங்க? சேம்பர்ல இருக்காரு. செக் பண்ணிட்டியா? செக் பண்ணிட்டேன். கூட எடுத்துட்டு போ. நாளைக்கு
அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும், அப்புறம் புள்ள பாத்துக்கணும். அடேங்கப்பா, அதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேனா? நான் சின்ன பொண்ணு நான் சொன்ன அதை விட கொஞ்சம் ஹைட்டா இருக்கு. என்ன மணி மூஞ்சிய பாத்தியா? இப்பதான் வரியா? எங்க அந்த பத்மாவ பாத்தீங்களா? பொண்ணு ஊர்ல இருந்து வந்த உடனே கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டா. மாப்பிள்ள என்ன பண்றான்? பைலட்டா. அப்புறம் என்ன, வர மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டானு பாக்கணுமே தவிர வயசெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. உனக்கு 16 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த, என்ன குறைஞ்சு போச்சு? மகாராணி மாதிரி இருக்க. நான் கூட உங்க பொண்ணு அப்படித்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ கூட ஹாப்பியா தானே இருக்கா? கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிருந்தா வேணா ஹாப்பியா இருந்திருப்பா. அதுக்கு இல்லங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உன் சின்ன பொண்ணுக்கு எப்பதான் கல்யாணம்னு. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வரவன் ஜாப் என்ன, சம்பளம் எவ்வளவு, பர்மனண்டா இல்லையா, எவ்வளவு விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கு. அக்கம் பக்கத்துல கேக்குறாங்கன்னு மேல டியூஷன் எடுக்கிறானே, அவனு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அது எப்படிங்க முடியும்? நம்ம பல்லவிக்கு நல்ல சம்பந்தமா தான் பாக்கணும். எவ்வளவு நேரம் கூப்பிடுற சித்தி, வா கேம் விளையாடலாம். சித்தி ப்ளீஸ் வா. டேய் அம்மா, உனக்கு தான் கால் பண்ணலாம்னு இருந்தேன் சார். டெல்லி யூனிவர்சிட்டில இருந்து ப்ரொஃபசர் சட்டர்ஜி ஃபோன் பண்ணிருந்தாரா, உன்னோட ப்ராஜெக்ட் படிச்சதும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரா, உடனே உன டெல்லிக்கு வர சொன்னாரு. அவர் கூட மட்டும் ஒன்னு வச்சுக்கிட்டாருனா உன் பிஹெச்டிக்கான மரியாதையே வர. உடனே டெல்லி கிளம்பிடா பல்லவி. லைப்ரரி. சாரி சார், சாரி பல்லவி. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வந்துடுறேன். சரி, இது வரணும். கேளுடி, நான் சரியா தான் யோசிச்சிருக்கேன். ஏன் எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க? உனக்கு ஒரு குட் நியூஸ் மூர்த்தி சார். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நேத்து என்னோட வீட்டுல என்னோட கல்யாண டிஸ்கஷன் நடந்துச்சு. எங்க அப்பா ஸ்டேட்டஸ் சம்பந்தம்னு சொல்லி என்னமோ பேசிட்டு இருந்தாரு. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் பல்லவி, ஆனா எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா? அதுவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இப்ப என்ன வந்துச்சு? நான் ஓடி வந்தா என்ன மட்டும்தான் குறை சொல்லுவாங்க. நாளைக்கு எங்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு முன்னாடியோ ஓடி வந்தா என்னோட மொத்த ஃபேமிலியே குறை சொல்வாங்க. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா இப்ப உடனே கல்யாணம்னா என்ன? எங்க கூட்டிட்டு போக போற? எப்படி பாத்துக்க போற? எதுவுமே நான் கேட்க போறது இல்ல. எனக்கு அன்பை தவிர வேற எதுவுமே வேண்டாமா? ஒரு வாரம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நம்ம ஓடி போயிடலாம். பணத்தை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறோமா? பணம் அப்புறம் நீ எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறோமா? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? சீக்கிரம் போய் பேர் மாதிரி விட்டுகிட்டு இருக்க. ஏ உமா, உமா வீட்டுக்கு தானே? ஆமா சார். குட், போலாம். 1:00 ஆனா வயித்துல மணி அடிக்குது, போ. யூனிவர்சிட்டில இருந்து வரியா? ஆமா சார். அது சரி, வர வாரம் நாங்க ஃபேமிலியோட திருப்பதிக்கு போலாம்னு இருக்கோம். ஃப்ரீயா இருந்தா நீயும் வரலாம்ல? அது கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம்னு இருக்கேன் சார். கால்குலேஷன்னா இதுதான். குட் குட். என்ன தாமோதரம், வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வண்டி அங்க விடு தம்பி. ஒழுங்கா இருந்து போங்க. இவனுக்குலாம் என்னங்க மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. தள்ளு, முதல்ல கிளம்பிடா. கத்தாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பேசறதுக்கு எல்லாம் இடமே இல்ல. ஏய், மரியாதையா கிளம்பலனா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து உள்ள தள்ளிடுவேன். குடுங்க, ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் பாத்துக்கலாம். என்னடா தம்மு, என்னாச்சு? யார் இவன்? இவன் பிந்துவ லவ் பண்றானடா. பிந்துவ கல்யாணம் பண்ணி வைக்கலனா இழுத்துட்டு போய் கல்யாணம். சார், அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறா வேணும்னா அவகிட்டே கேட்டு பாருங்க. இது பார் தம்பி, காதலிக்கிறதுல தப்பு இல்லப்பா. பொண்ணை கொடுங்கன்னு இப்படி கேட்கறது தான் தப்பு. அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டிகிரி பண்ணியிருக்கேன் சார். டிகிரி? ஒரு டிகிரியை வச்சுக்கிட்டு எப்படி அவளை காப்பாற்றுவேன்? ஆட்டோ ஓட்டியாச்சும் காப்பாற்றுவேன் சார். அடேங்கப்பா, ஆட்டோ ஓட்டியேவா? அவங்க பொண்ணை அவங்க எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? பெஸ்ட் ஸ்கூல்ல பெஸ்ட் காலேஜ்ல இவங்க எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. போர்டு எக்ஸாம் அப்போ குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு வீடு முழுக்க ஸ்பிளிட் ஏசி போட்டிருக்காங்க. உன்னால இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆட்டோ ஓட்டினா ஸ்பிளிட் ஏசி இல்ல, டேபிள் ஃபேன் கூட கஷ்டம் கண்ணா. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அங்கிள். இப்போ உனக்கு அப்படிதாமா தோணும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாதாரணமா சினிமாக்கோ ஷாப்பிங்கோ போகணும்னா 100 தடவைக்கு மேல யோசிக்க வேண்டியிருக்கும். நடக்கக்கூடாதது ஏதாவது நடந்துருச்சுன்னா மறுபடியும் இங்கதான், இந்த வீட்டுக்கு தான், இவரை தேடிதான் நீ வந்தாகணும்.
காஸ்ட் தான் உங்களுக்கு பிரச்சனைனு சொல்லுங்க. எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? ஷட் அப் ஐசே. உன் காஸ்ட் என்ன, நீ எங்க பிறந்தங்கறதெல்லாம் எங்களுக்கு அனாவசியம். அவளை வச்சு காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கா இல்ல அதான் இப்ப முக்கியம். கல்யாணம்னு வரும்போது எங்க பொண்ணு நல்லவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ வரீங்கடா சடனா நீங்க காதலிக்கிறோங்கிற ஒரே ஒரு ஸ்டூபிட் ரீசனோட சோத்துக்கே வழி இல்லைனா கூட பிள்ளைங்களை பெத்து அதுங்களையும் கஷ்டப்படுத்துவீங்க. உங்களால ஒரு ஜெனரேஷனோட வாழ்க்கையே வீணா போயிடுதடா. பெஸ்ட் ஃபெலோ, இத பாரு, எங்க பொண்ணை எங்களை விட நீ நல்லா பாத்துப்பேன்னு நாங்க நம்பணும்னா அவங்க கூட ஓடி போயிட்டா கூட எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இப்படி நெஞ்சில கையை வச்சுக்கிட்டு ஹாயா படுத்து தூங்குவோயா? உனக்கு அந்த அருகதை இல்லைன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு வெளியே போறியா? எங்களுக்கு எப்படி இதை டீல் பண்ணிக்கணும்னு தெரியும். வாங்கடா போலாம். என்ன வேணா பண்ணிக்க போறா? என்ன பண்ணிய பண்ணிக்கடா. பாத்தியா இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாவது ஒன்ன மாதிரி காமன் சென்ஸ் இருந்திருந்தா நான் சொன்னது அவன் மண்டையில ஏறி இருக்கும். சரி சரி, நீ கிளம்பு. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். டெல்லி போயிட்டு பிஹெச்டி ஃபினிஷ் பண்ணிட்டு ஜாப் கிடைச்சதோ அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? நான் இதெல்லாம் பண்றது நம்ம ஃபியூச்சருக்காக தானே. இதுல உன்னோட ஃபியூச்சர் தானே இருக்கு. அதுல நான் எங்க இருக்கோமா? ஜஸ்ட் 1 இயர் ரா. அதுக்குள்ள என் வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அந்த நிலைமை வந்துச்சுன்னா எங்க இருந்தாலும் உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுவேன். இப்ப வேணாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோ, ஜஸ்ட் 1 இயர். லவ்ல செகண்ட் சான்ஸே கிடையாது. பல்லவினா, என்னப்பா எங்க சின்டு பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் இங்க இருப்பேன்னு சொன்ன, திடீர்னு இப்படி போனா எப்படி? நான் கூட போவேன்னு நினைக்கல சார். ஆனா வேற வழி இல்ல. எல்லாம் நல்ல எதிர்காலத்துக்காக தானே சார். கரெக்ட் தான், எல்லாம் நல்லதுக்கு தான். கிளம்பு. தேங்க்யூ சார், போயிட்டு வந்துடுறேன். அந்த டூலெட் போர்டை எடுத்து மறுபடியும் மாட்டு. சரி மாமா. Oh,
நெஞ்சின் ஆழத்தில் கண்களோரத்தில் என் நினைவில் முழுதும் நீயேதான். உன் ஸ்நேகமே வழிகாட்டும் தினம். நீ இன்றியே முடியாதிந்த பயணம் நெஞ்சில் ஏனோ சலனம். சின்ன பொண்ணு பல்லவி. குக்கரி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹாபிஸ் ஏதாவது இருக்கா? நம்ம யூடியூப்ல பாக்குற ஐட்டம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிருவா. அப்படியா? எந்த டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணிருக்க தெரியுமா? நான் இப்பதான் ஃபைனல் பேப்பர் சப்மிட் பண்ண போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உமா மகேஸ்வரன் பிஹெச்டி. பல்லவி, என் லைஃப் ஆம்பிஷனே நிறைவேற போகுது. இவ்வளவு நாளா நீ பேசலன்னு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப ஃபோன் பண்ணிட்டல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? விஷ் மீ ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சரி சரி, நான் செமினார் முடிச்சதும் உனக்கு கால் பண்றேன். உன்கிட்ட நிறைய பேசணும். பை பை பை. இன்னொரு வாட்டி நீ உமாக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. சொல்லிருந்தா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருப்பானா என்னமோ. அதுக்கப்புறமா எப்பயாவது உன்னாலதான் என் கேரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டானா? என்னால அது தாங்கிக்க முடியாது. உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதுல இருந்து அவன் ஃபுல் டிப்ரஸ் ஆயிட்டாமா? எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி யூஎஸ்ல ஒரு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஆனா உன்னை அவனால முழுசா மறக்க முடியாம ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகி போயிட்டாமா? போன் பண்ணி உன்னை ஒரு தடவையாவது மீட் பண்ணணும்னு சொன்னான். அது சரியா வராதுன்னு நான் சொன்னேன். இப்ப ஆபீஸ்க்கு போறதையே நிறுத்திட்டான். கொஞ்ச நாள் ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா ஜாப விட்டு வர தூக்கிடுவோம்னு சொல்லிட்டேன். அவன் இப்ப என் பேச்ச கூட கேட்கிற நிலைமையில இல்ல. அட்லீஸ்ட் உன் பேச்சையாவது கேட்பாங்கிற நம்பிக்கையில தான் உனக்கு போன் பண்ணேன். என் கெரியரை நான் பார்த்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் மா. இப்ப என் கண் முன்னாடியே
அப்ப என் மேல இறக்கப்பட்டுதான் வந்தியா? இல்ல உமா, என்ன மாதிரி நீயும் எல்லாத்தையும் மறந்து ஹாப்பியா இருப்பேன்னு தான் நினைச்சேன். போய் சொல்லாத. அப்ப நான் உன் கண்ணில் பார்த்த காதல் நினைச்சனா இப்ப நீ சொல்றதெல்லாம் போய். எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எத்தனையோ பொண்ணுங்க உன்ன மாதிரி பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா அப்பாக்காகவும் சொசைட்டிக்காகவும் சந்தோஷமே இல்லாம பொய்யா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு நான் இருக்க ஒரு வார்த்தை சொல்ல போதும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உமா, நான் அருண் கூட ரொம்ப ஹாப்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உனக்கு நான் இதை எப்படி சொல்றது? இந்த ஒன் இயர்ல அவ என் மேல காட்டின கேர் அண்ட் அஃபெக்ஷன், அப்புறம் அவனோட லவ்ல நான் மயங்கி போயிருக்கேன். மயக்கத்துல இருக்க நீ ஒத்துக்கிறல பலவி. ஒரு தடவை என் கண்ணை நேரா பார்த்து சொல்லு, சொல்லு உன் மனசுல நான் இல்ல. என் கண்ணை பார்க்க மாட்டேங்கிற, பார்த்தா உன் கண்ணில் வர கண்ணீர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும் பயப்படுறியா? உமா, உனக்கு சொன்ன புரியவே மாட்டேங்குது. அப்ப எதுக்கு வந்த? நான் குடிச்சா உனக்கு என்ன வருது? என் வேலை போனா உனக்கு என்ன? தாங்கிக்க முடியாதுமா? எனக்கு நீ அங்க சந்தோஷமா இல்லாதப்ப நான் இங்க சந்தோஷமா இருக்கணும் நினைக்க உனக்கு உரிமை இல்ல. எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, எவ்வளவு வருஷமானாலும் சரி, நீ வருவ, நான் அதுக்காக காத்துட்டு இருப்பேன். வார்த்தையால சொல்ல முடியாது. காதல்னா ஒருத்தர்கிட்டயே ஆரம்பிச்சு ஒருத்தர்கிட்டயே முடியறது கிடையாதுன்னு நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவன் இதெல்லாம் பார்த்தாதானே அவனுக்கு புரியும். மட்டும்தான் சொல்லு, சந்தோஷம் தான் முக்கியம். தேங்க்யூ அருண்.
வீட்டுக்கு வந்து நீயும் உன் புருஷனும் எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு பாக்கணுமா? உமா, நான் இங்க சந்தோஷமா இல்லன்னு நினைச்சுதானே நீ உன் லைஃப ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. நீ வா, வந்து பாரு, நான் என் ஹஸ்பண்ட் கூட எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன்னு நீயே ரியலைஸ் பண்ணுவ. ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் ஜாப்ல ஜாயின் பண்ணணும், புது லைஃப ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ரியலைஸ் ஆகலனா உன் மனசுல இன்னும் நான் தான் இருக்கேன்னு நீயே ரியலைஸ் பண்ணா எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துருவியா? பாத்திய பல்லவி, உண்மை என்னன்னு உனக்கே தெரியுது, அதனாலதான் இவ்வளவு நேரம் கண்டிப்பா வரவுமா. ஆனா உண்மை என்னன்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் உன் மனசாட்சிக்கே தெரிய வரும். பல்லவி, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு லவ்ல செகண்ட் சான்ஸே இல்லைன்னு? இன்னைக்கு நீயே கூப்பிட்டு சான்ஸ் கொடுக்குற, உனக்கு புரியுதா? நான் தான் ஜெயிக்க போறேன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியுது. ஜெயிக்கிறது யாருன்னு ஆரம்பத்திலே தெரியாதுமா, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். Let's see. See you. வாஷ்ரூம் எங்க இருக்கு? அருண், கிவ் எ பிரேக் யார் ப்ளீஸ். குட் மார்னிங் உமா. குட் மார்னிங். காஃபி? என்ன உமா, பேச்சுலரா இவ்வளவு நல்லா இருக்க, ஒரு காஃபி போட தெரியாதா? வா, வந்து நீயே போட்டுக்கோ. பிரதருக்கு மட்டும் கொடுத்த? ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி பிரதரும் பேச்சுலர் தானே? நீயும் கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கும் உன் பொண்டாட்டி போட்டு தருவா. காஃபி என்ன, டீ, டிஃபன்னு எல்லாம் டைமுக்கு டைம் வந்துடும். நீ வர மாட்டல்ல, நானே போட்டுக்கிறேன் காஃபி. யா. இப்போதான் இதெல்லாம் கட் பண்ணியா? அப்போ எப்போதான் சமைப்பா? இட்ஸ் அ வெனிஷன் சாலடுமா, அருண் தான் சாப்பிடுவான், அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ். ஆக்சுவலி எனக்கும் அது பழகிருச்சு, இந்த பத்து நாள் நீயும் பழகிட்டா பெட்டர். ஹெல்த்துக்காக இதை சாப்பிடுங்களா பிரதர்? ஹெல்த் சரியில்லைனா தான் எங்கள் ஊரில் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்காக நீ ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு உப்புமா செஞ்சு தருவல்ல, மயிலாப்பூரில் இருக்கிறப்போ பெண்ட் ஹவுஸில் அடிக்கடி இவ செஞ்சு தந்துட்டு இருந்தா. பல்லவி உப்புமா எவ்வளோ சூப்பராக செய்வா தெரியுமா? அப்படியாவா? அவ சூப்பர் மார்க்கெட்ல ரவை நல்லா இருக்காதுன்னு ரொம்ப தூரம் வெளியே போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுப்பா. இவ்வளவு நெய் ஊத்தி இவ்வளவு பருப்பு போட்டு அப்படியே அழகா நறுக்கின பச்சை மிளகாய் அங்க அங்க அப்படியே தூவி என்னது கடைசியில ஏதோ போடுவிய, கொத்தமல்லி. கொத்தமல்லி லைஃப் ஃபுல்லா உப்புமா சாப்பிட்டே செத்துலாம்னு தோணும் பிரதர். உமா மேல பல்லவிக்கு பைத்தியம். என்னாச்சு, உப்புமா மேல பல்லவிக்கு பைத்தியம் கரெக்ட் தானே? அதான். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே பல்லவி, எனக்காக எதுக்கு? உனக்காக எதை வேணாலும் நான் விட்டு கொடுப்பாரு பல்லவி. I'll be back. Okay. வைஃப் டியூட்டி நல்லா பண்ற. உனக்கு இதெல்லாம் டியூட்டியா தெரியுதா? ஆனா நான் இத பாசமா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் பாசமா டியூட்டி நல்லா பாத்துட்டு இருக்கேன்னு.
பல்லவி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஈவினிங் உனக்கு கால் பண்றேன். ஓ, ஆக்சுவலி நான் கூட கிளம்பணும். ஓகே, லெட்ஸ் மூவ். அப்ப நான் என்ன பண்றது? வீட்டை நல்லா சுத்தி பாரு, டைகரோட விளையாடு. இவர் டைகர், இவர் கூட நான் விளையாடணும். ஆமா, நீங்க என்ன கெஸ்டா கூப்பிட்டீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்க கூப்பிட்டீங்களா? என்னையும் யாராவது கூட்டிட்டு போலாம்ல. ஓகே. சீட் பெல்ட். ஓ, லஞ்ச் எங்க பிரதர்? இப்பதானே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எல்லாத்துக்கும் முன்னாடியே பிளான் பண்றது நல்லது தானே? ஏற்கனவே நிறைய விஷயத்துல நான் அடிபட்டிருக்கேன். வாட்? நைஸ் நைஸ் கார். அவன் உங்க கூட வீட்டுல தங்க வச்சதே பெரிய தப்புன்னு நினைச்சா இப்ப அருண் கூடவே அனுப்பிட்டியா? பல்லவி, நீ ப்ராப்ளம்ஸ் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கடி. லைஃப் ஃபுல்லா இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறத விட சால்வ் பண்றதுதான் கரெக்ட்னு தோணுச்சு. உமா மாறுவானு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனா மாறுவான் எனக்கு டவுட் தான். பை. அப்புறம் ஆபீஸ்ல யாராவது கேட்டா என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன, பல்லவியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நான் சொல்ல முடியும்? அப்படி சொன்னா கேவலமா இருக்கும் சொல்ல வந்த. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன பிரதர் இது, ஆர்டிஃபிஷியலா விஷ் பண்ணிட்டு ரோபோட் மாதிரி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் என்ன பல்லவி மாஸ்டர் மாஸ்டர் நீ எவ்வளவு பாசமா கூப்பிட்டா தெரியுமா? பல்லவி வேலை செய்யறவங்களை கூட அப்படி பாசமா தான் கூப்பிடுவா. அது அவளோட கேரக்டர். ஸ்டிக் இட் ஆன் யுவர் மைண்ட். அப்பப்போ உனக்கு கூட பஞ்ச் கொடுப்பாங்க உமா. ஹலோ பிரசாத் சார். என் பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இருக்கிற நாலு பேர்ல பிரசாத்னு ஒருத்தன் இல்லைனா இது அமெரிக்காவே இல்லை சார். யா, தட்ஸ் ரைட். லஞ்சுக்கு என்ன? Why don't you guys just follow the instructions? Yeah, sure. Hello. ஒன்னா ரெண்டா எத்தனை தடவைங்க? சார், உப்புமா எடுத்துக்கிட்டு யூனிவர்சிட்டிக்கே வருவாளா? எவ்வளவு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல? இல்ல. Should not have gone to Delhi. கரெக்ட் தான். டெல்லி போயிட்டா உங்களுக்கு சொல்லாம கிளம்ப கல்யாணம் பண்ணிப்பா? இது ரொம்ப அநியாயம் பாஸ். ஏ, மேட்ச் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணியாத சொல்லிருக்கலாம்ல. பாவம் அவ. சரிப்பா, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. யூஎஸ்ஏ வந்ததுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது சார். உங்க ஃப்ரெண்ட் சூப்பர் சார். என்ன லவ் ஸ்டோரி, என்ன ஃபீல். லவ் ஸ்டோரியா? ஆ, யாரோடது? அவரோட ஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி சார். ஓ, ம், ஃப்ரெண்டோடது. உமா, நம்ம கிளம்பலாம் சார். ஸ்டோரி இப்பதான் இந்தியால இருந்து யுஎஸ்க்கு வந்திருக்கு சார். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. லெட் ஹிம் கம்ப்ளீட் சார். ஃபர்ஸ்ட் உங்க வர்க்க கம்ப்ளீட் பண்ணுங்க. உமா, போலாம் வா. ஓகே गाइस, சலோ தென் ஐ ஹேவ் டு லீவ். நெக்ஸ்ட் டைம் நான் வரப்ப விலாபரியா எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே. ஓகே, பை. இப்போ எங்க போறோம்? வீட்டுக்கு தானே? இல்ல, டின்னருக்கு வெளியில போறோம். பலவே ஆல்ரெடி ரெஸ்டாரன்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓ, தேங்க் யூ. யா, ஃபைனலி. என்னாச்சு? Could you just tell me what it is? நீயே சொல்லு. நீயே சொல்லு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க என்ன விஷயம். ஓகே, நானே சொல்றேன். நானே சொல்றேன். சரி சொல்லு. ஒரு நாள் பல்லவிக்கு நண்டு பிரியாணி சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரின்னு நானும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டு போனேன். அதுக்கப்புறம் மேடம் ஒரு சேலஞ்ச் பண்ணாங்க. உனக்கு தைரியம் இருந்தா இதுக்கு பில்லு கட்டாம நம்ம ரெண்டு பேரும் இங்கிருந்து வெளியே போகணும்னு. சரி, எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம்னு பார்த்தா ஓனர் அதுக்குள்ள எங்களை பாத்துட்டாரு. நாங்க ஓட அவர் எங்களை துரத்த, அவ்வளவுதான் பிரதர், அவ்வளவுதான். That's crazy. நோ அருண், அவ உண்மை என்னவோ அதை சொல்லல, நான் அதை சொல்றேன். பல்லவி, அன்னைக்கு நாங்க எஸ்கேப் ஆனதுல இருந்து எப்போ இவன் அந்த ரோட்டுக்கு போனாலும் உமா மங்கி கேப் போட்டுட்டு தான் போவான். அப்படியே பார்க்க கூர்க்கா மாதிரியே இருப்பான். நானா? ஒரு 550 ரூபா பில் பே பண்ண முடியாதா? பேருக்கு தான் சூப்பர் மார்க்கெட் ஓனர் இவங்க. பரம கஞ்ச பிஸ்னாரி ஃபேமிலி. இவங்க மாமா இருக்கானே, அது ஒரு மாஸ்டர் பீஸ். யாருப்பா? சொல்ல போனா சார் பாக்கெட்ல 1 ரூபா கூட இருக்காது. இருக்கு. எங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லா சாமானும் உனக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தேன். பெட்ரோலுக்கு கூட நான் தான் உனக்கு காசு கொடுப்பேன் சார். அதுல பாதிக்கு பெட்ரோல் போட்டு பாதிக்கு பியர் அடிச்சிருவாரு. நான் எவ்வளவு கொடுத்திருப்பேன்? என்ன கொடுத்த, என்ன கொடுத்த சொல்ல. லவ் பிகினிங்ல ஒரு டைரி மில்க் தான் தந்த. ஆனா நானு நியூ இயர்க்கு வாட்ச், பொங்கலுக்கு டிஷர்ட், தீபாவளிக்கு ரீடிங் லாம்ப், எவ்வளவு கொடுத்திருக்க. சரி சரி, நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா ஃபுட் நல்லா ஆறி போயிடும். சாப்பிடுங்க. என்ன பிரதர், சாப்பிடலையா? எனி ப்ராப்ளம்? நோ, ஐம் குட். ஓ சரி, இந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? கூச்சப்படாம சொல்லுங்க, கேட்கலாம். அது
என்ன ஏதோ இல்லையா? Let's eat this. Okay. Pallavi, na gas fill pandren. உனக்கு ஏதாவது things வேணும்னா வாங்கிக்கோ. நீ எதுவுமே மறக்கல பல்லவி. எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ எதை பத்தி நினைக்கிறியோ அதை பத்தி தான். My bag! Hey! பல்லவி, நாளைக்கு காலைல ட்ரெக்கிங் போகணும்ல, நீட் டு வேக்கப் அர்லி. ஓகே, குட் நைட். குட் நைட். என்ன பல்லவி? குட் நைட். பாப்பா கீ தேரா மேரா நாம் கரே பேட்டா. பல்லவி, யா ரெடி? டைம் ஆயிட்டு இருக்க. உமா எங்க? ஊர் ரூம்ல தான் இருக்கா நினைச்ச? இல்லையே, எங்க போயிட்டா? கீழ வந்திருக்கான் நினைச்ச. கம் ஆன், கம் ஆன், த்ரோ தி பால். பால் பால் பால். சீ காடி அடி அடி அவனே. பால் பால் கூட. ரன் ரன். ஏய். ஆ! அந்த ஏரோப்ளேன் எவ்வளவு பொறுமையா போகுது பாரு. ஆ! அது. வா. அவுட். என்ன உமா இது? நான் உமா கவிதா இங்கே டென்டிஸ்டா செட்டில் ஆயிட்டா. இந்தியாவுல எதுவும் புடுங்க முடியலன்னு இங்க வந்து பல்லு புடுங்கிட்டு இருக்காளா? ஜோக். உமா, அவரு தபாஷிஷ், கவிதாவோட ஹஸ்பண்ட். இவர் தானா தயாமலி? ஹலோ மேன். ஆமா, இவர் யாரு? என்னோட கிளாஸ்மேட்ரா. கிளாஸ்மேட்டா? நீயும் நானும் ஒன்னாவது படிச்சோம் டேராடூன்ல. இவன டேராடூன்ல நான் எப்பவும் பார்த்ததே இல்லையா? அது டேராடூன்ல. நீங்க ரெண்டு பேரும் எப்ப சேர்ந்து படிச்சீங்க? 6 டு 10th. நாங்க ஃபர்ஸ்ட் 5th. ஜஸ்ட் மிஸ். ஓகே ஓகே. வாவ், பியூட்டிஃபுல். ட்ரக்கிங் இஸ் வெரி ஹெல்தி. சிட்டில நல்ல ஆக்சிஜன் 40% மட்டும் தான் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 80% பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஐசியூல ஜாயின் பண்ணுங்க. அங்க தான் 100% ஆக்சிஜன் கிடைக்கும். Come on, guys. You know, in the mari edathila da you'll find yourself.
Every experience is an achievement, Uma. You're almost there. Let's move. என்னோட அச்சீவ்மெண்ட் வேற. ஃபர்ஸ்ட் டைம். என்னது? ஒரு மலை இன்னொரு மலை ஏறறத பாக்குறது. பாரு, பல்லவியோட நல்ல மனசை பயன்படுத்தி அவ லைஃப் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த, உன்னை கொன்னுடுவேன். பியூட்டிஃபுல் பூம் புஷங்கடி. டபஷேஷ், டபஷேஷ். எதுக்கு? அது சென்னையில உன்னோட ஃபிளாஷ்பேக் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு. ஏய், நீ என் லைஃப்ல தலைய விட்டா நான் உன் லைஃப்ல காலை விட்டுருவேன். காலை விடுப்பா, உனக்கு ஒரு கும்பிடு. யாருக்காவது தண்ணி வேணுமா? உமா, தண்ணி வேணுமா? எனக்கு வேணாம். யா பலவி. யா ஸ்மைல். ஓகே. யா, யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். ஹாய் गाइस, அட்டென்ஷன் ப்ளீஸ். எப்படி இருக்க? நைஸ். We are going to make an announcement. அவங்க இன்னும் எதுவுமே சொல்லல. உன்ன நான் வீடு வாங்கிட்டியடா? நோ. மனசா, நீ என்ன பிரெக்னண்டா? அதெல்லாம் இல்ல பல்லவி. அப்புறம் என்ன? Then what? Actually, we are getting separate. What? ஏ என்னாச்சு திடீர்னு? What are you saying? What? But சுரேஷ், நாங்களா உங்கள மேட் ஃபார் ஈச் அதர்னு நினைச்சிட்டோம். யா, நாங்களும் அந்த மாதிரி நினைச்சு தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பட் 1 இயர்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க தாட், அப்புறம் திங்கிங் எல்லாமே வேற வேற. என்ன இதோ மெக்கானிக்கலா சேர்ந்திருந்தோமே தவிர தேர் இஸ் நோ லவ். அதனால தான் ரெண்டு பேரும். என்ன மனசா, உங்களுக்குள்ள லவ் இல்லைன்னு 1 இயர்லயே தெரிஞ்சிருச்சா? நாளைக்கு குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைக்கல. யா சுரேஷ், பீ பாசிட்டிவ். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறமா மூவ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு ஜோடி புறாக்களும் நிறுத்துறீங்களா? இப்போ ஒருத்த என்ன, இன்னும் டைம் எடுத்துக்கணுமா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? அதாவது இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி போய் நாளை பின்ன பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை அதிகமாயி பசங்க ஓன் கூட தான் இருக்கணும் ஏன் கூட தான் இருக்கணும்னு அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் ஒருத்தர் ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டு பசங்க லைஃபையும் சேர்த்து வீணாக்கி அப்ப இவங்க பிரிஞ்சு போனா கரெக்டா? இல்லைன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இப்படி ஹாப்பியா பிரிஞ்சு போறது கரெக்டா? அவங்க ரெண்டு பேரும் லைஃப்ல செகண்ட் சான்ஸ் எடுக்கலாம்னு பாக்குறாங்க. Let them find their soulmates. Manasa, listen. You guys should give some more time. One minute. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பாசம் இல்லனா எந்த பந்தமும் நிலைச்சு நிக்காது. அது புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. தேங்க்ஸ் பிரதர். சோ, நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு முன்னாடி மனசாவோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம் இருக்கோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். நான் வந்துறேன்பா. தேங்க் யூ. நாங்களும் வரோம். என்னமா பண்ணுங்க. கிளாரிட்டி வந்துருச்சு. உனக்கு தான் வரணும். கிளாரிட்டி வர வேண்டியது எனக்கு இல்ல உமா, உனக்கு. பல்லவி, என்ன இது? இங்கேயும் ஆஃப் பாயில் தான். ஜோக் பிரதர். ஸோ நீங்கள் தண்ணி அடிக்க மாட்டீங்களா? இல்லை. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது பாஸ். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற பையனை தான் லவ் பண்ணுவாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க. குடிச்சிருக்கேன் பிரதர். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆமா பிரதர், கல்யாண விஷயத்துல பல்லவிக்கு முன்னாடி எத்தனை பொண்ணு பார்த்துருப்பீங்க? அது எதுக்கு இப்போ? ஒரு மேபி 3 or 4. அப்படின்னா பல்லவி நம்பர் 5 நினைக்கிறேன். மற்ற பொண்ணுங்களில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு செட் ஆயிருந்தா கூட பல்லவி உங்க லைஃப்ல இருந்திருக்க மாட்டா. பல்லவி உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே தவிர சாய்ஸ் இல்ல. ஆனா நான் அப்படி இல்லையே பிரதர். அவளைதான் காதலிச்ச, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நான் சாகுற வரைக்கும் அவ கூட ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன்.
எந்ததான ட்ரூ லவ். உமா, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். பல்லவி, அவன பேச விடு. பொண்ணு பாக்குறப்போ பல்லவி, நீங்க என்னெல்லாம் கேட்டீங்க பிரதர்? அன்னைக்கு நான் வந்து, அவரு ரொம்ப பிராட் மைண்டட். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறதோ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதோ உன்னோட இஷ்டம்னு நிறைய ஃப்ரீடம் கொடுத்து பேசினாரு. அப்படியா? ஆனா இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியான்னு கேட்கலையா பிரதர்? கேட்டிருந்தா இவ சொல்லிருப்பாளோ என்னவோ. எங்க காதலும் இப்ப வாழ்ந்திருக்கும். உங்களுக்கு என்ன பிரதர், இன்னொரு பொண்ணு பார்க்க போயிருப்பீங்க அவ்வளவுதானே? ஸ்டாப் இட்டுமா, சைல்டிஷா பேசாத. ஓகே, நான் சைல்டிஷ், நீங்க தான் மெச்சூர்ட். ஐ ஹேவ் எ க்வெஸ்சன் ஃபார் யூ. கேளு. ஒரு பொண்ணு அவ புருஷன் கூட சந்தோஷமா இல்லாம இன்னொருத்தன் கூட ஓடி போனா அவளை என்னன்னு சொல்லுவாங்க? You are having an illegal relationship with them and solluvanga appadiye oru ponnu oru paiyana love pannumbodhu andha ponna innortha vandha kalyanam pannikitta idha enna nu solluvanga brother? You are having an illegal relationship with my love enna na solluvan. Thank you, Arun. Happy birthday, Manasa. Thank you, Padam. Okay, thank you. Thanks for coming. My pleasure. Congratulations, boss. உங்களோட breakup call பல பேருக்கு wake-up call-ஆ மாறணும்னு மனசார வேண்டிக்கிறேன். Congrats. Thank you so much, brother. நீ வந்த பார்ட்டியே களை கட்டிடுச்சு. இந்த மாதிரி flow-ல நிறைய வரும். Hey, Uma bro. Come on. Hey, hey. Come here. Hey, Uma. Sir. என்ன பிரதர், ஃபுல்லா என்ஜாயா? ப்ரோ, அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி சொல்லிட்டு பாதியிலே போயிட்டீங்க, இப்ப கம்ப்ளீட் பண்ணலாம்ல? அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி ஃபுல்லா ஃபீல் ஆகல, இப்ப என்னோட லவ் ஸ்டோரி ஆன் பண்ணவா? ப்ளீஸ் சொல்லுங்க பாஸ். ஆன் பண்ணிக்கிறோம். Once upon a time la Besanagar beach la vanakkam master nu wish pannaale oruthi. Once upon a time la Besanagar beach la vanakkam master nu wish pannaale oruthi. Thilumulle sanji endha ponnu, I love you kadil vandu solli, hey kanna potti tappi odi selle nenjil minnal தானா வந்து போக. பிரேக்கப் 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 கிங் போலவுமா ஓட லைஃபே பேக்கப். பிரேக்கப் 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 கிங் போலவுமா ஓட லைஃபே பேக்கப். பை கேரி அவ கால் மேல கால் போட்டு தோல் மேல கை போட்டு லைஃப் எல்லாம்
அட உன்னோட நான் வந்து என்னோட நீ அட அவ சொல்ல நானே தலைகீழா போனே அதுக்குள்ள கவுத்து புட்டாள மாயமாட என்ன ஆசைய காட்டி ஒரு ஜில்லன்ற வார்த்தைய பேசி உன் கையால நானும் குங்கும புட்டு வைப்பேன்னு சொன்னாளே வெறும் வார்த்தையானதே பிரேக்கப்பு 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 கிங்கு போலவுமா ஓட லைஃபே பேக்கப்பு பிரேக்கப்பு 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 கிங்கு போலவுமா ஓட லைஃபே பேக்கப்பு அது என்னாலும் பொன்னாலே தன்னாலே மாறும் என்றே நீயே அடி சொன்னாயே முன்னாலே அண்ணாலே வாயாலே நீ இல்ல இப்போ சந்தோஷம் எப்படி நான் தானே போன தெருவோரம் சுந்தரி இந்த பொண்ணுங்களை நீ நம்பி கெட்டு போகாதடா நீ தம்பி அவ தன்னால தா முன்னால தா வந்தாலுமே நீயும் ஓட வச்சுடுடா தள்ளே பிரேக்கப்பு 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 கிங்கு போலவுமா ஓட லைஃபே பேக்கப்பு பிரேக்கப்பு 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 கிங்கு போலவுமா ஓட லைஃபே பேக்கப்பு பிரேக்கப்பு 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 கிங்கு போல உமாவோட லைஃபே பேக்கப்பு யா கமிங் சென்னையில ரெண்டு பேரும் ஒண்ணா படிச்சோம் அப்புறம் அவனுக்கும் கூட யூஎஸ்ல ஜாப் கிடைச்சது ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பத்து நாள் நான் தான் கூப்பிட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் பல்லவி சொன்னா இவனை நல்லா தெரியும் ஆமாப்பா 2 டேஸ் முன்னாடி தான் வந்தாரு ஆமா சார் ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்துடுறேன் முந்தா நேத்து தான் ஆமா கால்குலேஷன் நல்லா செட்டில் ஆயிட்ட போல இருக்கு நம்ம பென்ட் ஹவுஸ் எங்க அமெரிக்கா எங்க அதுக்கப்புறம் இங்கதான் மீட் பண்றோம்ல World is ரொம்ப ஸ்மால் இல்ல சார் அதுக்கு நீ இவ்வளவு ஸ்மாலா எந்த ஜென்மத்திலயும் இவன் நமக்கு கடன் பட்டிருக்கான் இருக்கட்டும் விடு அப்பா ரொம்ப டயர்டா இருப்பீங்க வாங்க ஃப்ரெஷ் பாத்துக்கலாம் நீ காபி போடுமா அதெல்லாம் நம்ம கால்குலேஷன் எடுத்து வர சொல்லு நம்ம பையன் தான் ப்ரோ வர வர ஸ்மார்ட் ஆயிட்டே இருக்கீங்க உமா அர்ஜென்ட்டா நீ இங்க இருந்து கிளம்பறதா நல்லது எங்க அப்பாக்கு டவுட் வந்துருச்சுனா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் கிளம்பி போனா தான் டவுட் வரும் பிரதர் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டார்ல நான் 10 டேஸ் இங்க இருப்பேன் இட்ஸ் ஓகே பல்லவி எப்படி இருந்தாலும் உங்க வீட்டு ஆளுங்களுக்கு அவனை தெரியும்ல லெட் ஹிம் ஸ்டே ஆஃபீஸ் கிளம்புறேன் சி ஓகே இங்க பாருமா நீ எதுக்கு வந்திருக்கன்ற விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுனா லைஃப்ல முகத்துல முழிக்க மாட்டேன் சச்சா நான் ஏன் சொல்ல போறேன் சத்தியம் பண்ணு அந்த கை வணக்கம்
பாத்தியா மோகன் பாபு, நம்ம நாட்டை விட்டு வந்தாலும் பழக்க வழக்கம் மாறவே இல்லை. நம்மளோட வளர்ப்பு அப்படி இருக்குமா? Hi, Pallavi. How are you? Fine, Shekhar. Hi, Shalom. How are you? Hi. Pa, chocolate. Okay, what is that? Parma, tappa nenikada. Oh, paiya, avaru daddy nu solrana eppadi? Uncle, he is my ex-husband, Shekhar. And the paiya, avarku enakku poranda paiya. Appo avaroda paiya om purushana appa angra? Actually, she is my ex-wife. Inda kulanda enga rendu perukku poranda. Appo inda papa? Inda papa Peter ku poranda papa. Anda papa? She is my daughter. Sunny camera saingala Shakila padam paatha madri irukku ore kolappama irukku. Adhu sari indha paiya enakku sathiyama puriyala. Enak purinjiruchu. Enadhu? Solava. Neenga ippa paaka poradhu hum aapke kaun. Ah. Svetha ma'am unga first husband oda vaanga. Peter sir unga first wife oda vaanga. Ivungalukulla irundha anboda pradhipalippa. Ivanga production number 1 start pannaanga. Inga oru paiya inga oru ponnu. எதிர்பாராத விதமா சின்ன சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்காக அதுக்காக ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுவாங்களா? திரும்ப இங்க ஒரு பையன் இங்க ஒரு பொண்ணு. பேச்சுவார்த்தையில இருந்த சண்டை அடிச்சுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த டைம்ல தான் பீட்டர் சார் ஸ்வேதா மேடம்க்கு கனெக்ட் ஆயிட்டாரு. அப்ப சேகர் சார் சும்மா இருப்பாரா? அவரு ஜோ மேடமோட கனெக்ட் ஆயிட்டாரு. ஒன்னா இருந்து கஷ்டப்படுறத விட பிரிஞ்சு போய் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சாங்க. என்ன பல்லவி, கரெக்டா தானே சொல்றேன்? ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. கல்யாணம் ஆனதும் சும்மா போகாம பீட்டர் சார் பொண்ணை கூட்டு போயிட்டாரு, ஷேகர் சார் பையனை கூட்டு போயிட்டாரு. ஷேஃப்ட், இப்போ நீங்க பாக்குற ஃபேமிலி போட்டோ பிகினிங்ல பார்த்த ஃபேமிலி போட்டோ ஒண்ணுதானே? ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். பல்லவி, இவங்க மறுபடியும் பாசத்தை பரிமாறிக்கிட்டாங்க. இந்த குழந்தை பிறந்தது ப்ரொடக்ஷன் நம்பர் 3. என்ன சினிமா ப்ரொடக்ஷன்? இவங்க மட்டும் இல்லை, இவங்களும் எப்போ வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஹம் சாத் சாத் ஏ. இப்போது கிளாரிட்டி வந்துச்சா சார்? கிளாரிட்டியாவது மண்ணாவது தல சுத்துதுரா. மாமா, இவங்கள மட்டும் ஜீன்ஸ் ப்ரோக்ராம் அனுப்புனா அங்க இருக்கிற ஆங்கரே குழம்பி போயிருவான். சார் சார், பொறுமையா கேளுங்க சார். யார் ஃபேமிலியோ பிரிஞ்சு போனதுக்கு நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அது அவரோட டென்ஷன் இல்ல, அவரோட ஃபேமிலி பத்தி தான். அப்படின்னா நீங்களும் ஆன்டியும் கூட? எனக்கும் ஆன்டிக்கும் என்னடா இந்த வயசுல? இது பார்ப்பா, நீ அருணுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்களுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அந்த உரிமையில உங்ககிட்ட சொல்றேன். இருங்க மாமா, ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருங்க. உனக்கு எந்த சாமியை பிடிக்கும் இப்ப? அது எதுக்கு தேவையில்லாம கொஞ்சம் கம்மன் இருங்க மாமா. வெங்கடா ஜலபதி, இங்க நடக்கிற மேட்டரை யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். அந்த கடவுள் மேல சத்தியம் பண்ணு. ஃபேமிலி ஃபுல்லா சத்தியம் வாங்குறதே விளையா போச்சு. என்னது சத்தியம்? யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இப்ப என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. உனக்கு நம்ம தாமோதரனை தெரியும்ல? மயிலாப்பூர்ல அவர் பொண்ணோட லவ் விஷயத்துல கூட அந்த பையனுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணீங்க, நல்லா தெரியுமே. அதுக்கப்புறம் தாமோதரன் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிற பையனா பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சான். ஆனா காதலிச்ச பையனை மறக்க முடியாம ரீசெண்டா பாய்சன் சாப்பிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா பாவம். அப்போதான்ப்பா எனக்கு தோணுச்சு, காதலிச்ச பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருப்பாளேன்னு. கரெக்ட் தான், அந்த வீட்டில் அவளுக்கு எந்த வசதியும் இருந்திருக்காது, அட்லீஸ்ட் அந்த பொண்ணாவது உயிரோட இருந்திருப்பாள். விடுங்க சார், நாம என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணோட தலையெழுத்து அதெல்லாம் இல்ல, அவரோட டென்ஷனே அவரோட பொண்ணை பத்தி தான். பல்லவி பத்தியா? ஆமாப்பா, நம்ம பல்லவி கூட யாரையோ லவ் பண்ணாலாம். உங்களுக்கு தெரியுமா? ஏன், உனக்கு கூட தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். எல்லா விஷயத்துக்கும் நான் தான் அலைய வேண்டியதா இருக்கு. என்னம்மா, இன்னும் ரெடி ஆகல? ரெடி அங்கிள். ஓடுடி. உன் ஃப்ரெண்டு ஹாப்பியா இருக்கால? உங்ககிட்ட தான் கேட்டேன், யாரையாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டாலா என்ன சொல்லுடினா? ஆமா அங்கிள், லவ் பண்ணாதான். யார் அவன்? சொன்னா என்ன பண்ணுவீங்க? கல்யாணத்தை நிறுத்தி அவன் கையில புடிச்சு கொடுத்துருவீங்களா? சத்தம் அப்படி பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்காக கேக்குறீங்க அங்கிள்? போய் முடிட்டாங்க, போய் என்ன வேணும்னு பாரு. போ.
எல்லா அப்பா மாதிரியே நானும் என் பொண்ணை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சும் அந்த விஷயம் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இப்போ தாமோதரம் பொண்ணு மாதிரியே பல்லவியும் காதலிச்சவன மறக்க முடியாம இஷ்டம் இல்லாம குடும்பம் நடத்துறாளோன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அதனாலதான் உடனடியா கிளம்பி இங்க வந்துட்டேன். அதோட மால்ல அந்த கேடுகட்ட குடும்பத்தை பார்த்ததும் எனக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்பா நீ சொல்லுப்பா, அருணும் பல்லவியும் சந்தோஷமா தானே இருக்காங்க? என்ன அது கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க? அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல சார். நீ எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்கோ ஐயா, எங்களால டென்ஷன் தாங்க முடியல. முதல்ல மேட்டர் சொல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூப்பிட்டேன்னு வந்தேன் சார். வீட்டில் 4 பெட்ரூம் இருக்கு சார். ஆனால் அவன் ஏன் ரூம்ல தான் வந்து தூங்குவான். ஏன்டா அப்படின்னு கேட்டா எனக்கு உன் கூட தான் கம்ஃபர்டா இருக்குன்னு சொல்றான். அப்படி அப்படின்னா இங்க இருக்குன்னா அங்கே இல்லை தானே சார். பல்லவி கூட இல்லைன்னு தானே சார் அர்த்தம். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? செக் பண்ணிக்கங்க சார். நாங்க போய் தூங்குறோம்மா. ஓகே, நீ வேலையை முடிச்சிட்டு போய் படு. சரிப்பா. அப்புறம் வந்துட்டாரா? அப்புறம் வா. உமா, நான் தூங்க போறேன், நீ வரியா? யாரு? மாமா, அவ சொன்னது கரெக்ட் தான். இங்க ஹம்தில் தேச்சு கேசனம். அப்படின்னா அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய் சல்மான் கான மனசுல வச்சுக்கிட்டு அஜய் தேவ்கான் கூட பிடிக்காம குடும்பம் நடத்திட்டு இருந்தா, இப்ப இங்க பல்லவி நிலைமையா தான். இதுல அஜய் தேவ்கான் யாரு? அருண். சல்மான் கான். அவனை தான் இப்ப கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பல்லு வலி வந்தது? வலியாவது ஒன்றாவது, இதெல்லாம் எங்கள் மாமாவோட ஆக்டிங். ஆக்டிங்கா? ஆ, அப்போ இப்போ இதுக்கு தேவையில்லாமல் கவிதாவை பார்க்க போகிறோம். பல்லவி யாரை காதலிச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ஆ, தெரிஞ்சு என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? பல்லவியை கேட்டு அவனுக்கே எங்கள் மாமா கட்டி கொடுப்பாரு என்னமோ. ஓஹோ, பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணை அப்படியே விட்டுற முடியுமா? ஆமாம்ல, இதுல உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்தது? நீ சும்மாரியா என்னையா உளறிக்கிட்டு இருக்க? அவன் யாரு, என்ன, எங்க இருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னும் நம்ம பல்லவியை லவ் பண்றானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அவ்வளோ ஈஸியா எப்படி சார் மறந்து போயிடுவான்? ட்ரூ லவரா தான் இருப்பான். நீங்க இந்த கவிதாவை கொஞ்சம் கோவமா கேளுங்க சார். கோவமா? 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 போதும், நிறுத்துங்கடா டேய். பாண்டாவளை நம்ம லவ் ஸ்டோரி திரும்ப ஓபன் ஆகணும் நான் நினைக்கவே இல்ல. கடைசில இவ இப்படி யூஸ் ஆகறாளே, நம்ம இந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். நீயே சொல்லிடு. எஸ், அம்மா கவிதா. வாட் ஐ செட். வாங்க அங்கிள், பல்லவி இப்பதான் ஃபோன் பண்ணிருந்தா. சாரி, டோன்ட் மைண்ட். உங்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். எந்த விஷயத்தை பத்தி? இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா மொத்தத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா சார். என்ன? ஆமா, வண்டி எடு. கவிதா என்ன சார் சொன்னா? மோகன் பாபு சார். கவிதா என்னதான் சொன்னா? ரட்ட புள்ளையாமா. யாருக்கு? அந்த பரதேசி நாயகன். அதான்ப்பா பல்லவியை காதலிச்சவன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜமைக்கால போய் செட்டில் ஆயிட்டானா. ஜமைக்கா?
அதாவது காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறானா அவன் எவ்வளவு கேடுகட்டவனா இருப்பான். தேர்ட் கிளாஸ் ஃபெலோ. அப்படிப்பட்டவனை இன்னும் என் பொண்ணு மறக்கலங்கிறத நினைக்கும் போது எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்காதுன்னு தோணுது சார். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். என்னது? தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு சொன்னேன். சொல்லு. சொல்றேன். சொல்லு. சொல்றேன். சொல்லு. சொல்றேன். சொல்லு சொல்லு. சொல்றேன்னு சொல்லு. தொலைங்களே. ஓ ஆமாண்டி, அருணும் நீயும் ஹாப்பியா இல்லன்னு உங்க அப்பாவுக்கு டவுட் வந்துருச்சு. நீ யார காதலிச்சேன்னு கேட்டாரு. அந்த பரதேசி இங்க இருக்கா அங்க இருக்கான்னு சொல்லி ஏதோ கவர் பண்ணிட்டேன். எனக்கு என்னவோ அந்த உமா மேலதான் டவுட். கவிதா, நான் அப்புறமா பேசுறேன். அப்பா வந்துட்டாரு. ஓகே ஓகே, பாய். என்னப்பா, பெயின் குறைஞ்சதா? பெயினா? பெயின் இருக்குமா கொஞ்சம் இன்னும். நிறுத்துங்கப்பா. கவிதா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்பா, நான் அருண் கூட ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த பரதேசியும் வரல, வரவும் முடியாது. நீங்க எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு அப்பாவா, நீங்க எப்பவும் எனக்கு தி பெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க. அண்ட் அருண் இஸ் தி பெஸ்ட். மாமா, அப்ப அந்த பெட்ரூம் மேட்டர் அது இருக்கட்டும். நீ ஒரு ரூம்லயும் மாப்பிள்ள ஒரு ரூம்லயும். அப்பா, வந்திருக்கிறது அருணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாமா, இருக்கிற வரைக்கும் அவங்க பழைய கதையெல்லாம் பேசிட்டு சேர்ந்து படுத்திருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? என்ன தப்பு இருக்கு? ஃப்ரெண்ட்ஸ் தானே. சரிடாமா, நீ சந்தோஷமா இருக்கல்ல, எனக்கு அதுவே போதும். உமா, நீ மாறுவனி எனக்குள்ள ஒரு ஹோப் இருந்தது, இப்ப அது கூட போயிடுச்சு. ஆனா நான் எதுவும் சொல்ல பல்லவி. இந்த வீடு, அருண், என் பேரண்ட்ஸ், இதான் எப்பவுமே என் உலகம். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம போனாலும் இதான் நிஜம். நவ இட்ஸ் ரியலி ஓவர். வாசனையே ரொம்ப பிரமாதமா இருக்குமா. என்ன அங்கிள், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஒண்ணு இல்ல மாப்ள, சில மேட்டர்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா அதோட ஹாப்பினஸே வேற. அருண், அப்பா இங்க வந்ததுல இருந்து நீங்க ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. நாளைக்கு டே ஆஃப் எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில போலாமா? பல்லவி, ஆக்சுவலா எனக்கு சாண்டா மோனிகா மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, பிசினஸ் ட்ரிப். அப்படினா நாங்களும் உங்க கூட சாண்டா மோனிகா வரோம். அங்க பெனிஸ் பீச் ரொம்ப நல்லா இருக்குமாப்பா. நோ நோ பல்லவி, ப்ராஜெக்ட் வேலைய நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். மாப்பிள்ள தான் பிஸின்னு சொல்றாரம்மா, விடு. இல்லப்பா, எத்தனை தடவை கேட்டாலும் ஒரு வாட்டி கூட கூட்டிட்டு போக மாட்டாரு. பட் திஸ் டைம் வி ஆர் கோயிங், தட்ஸ் இட். அதுக்கு இல்ல பல்லவி. நோ, நாங்களும் வரோம். ஓகே ஓகே, அப்படினா ஃபைனலா? வெரி குட். என்னப்பா கால்குலேஷன், நீ எங்க கூட வரலாம்ல? நான் எதுக்கு வரணும்? நீங்களாம் ஃபேமிலியா போகும்போது நான் எதுக்கு நடுவுல? ஃபேமிலியில ஒருத்தனா நினைக்கிறதுனால தான் வர சொல்றேன், வா. ஏன்பா பெண்ட் ஹவுஸ், இங்க அமெரிக்கா பீச்ல பொண்ணுங்கலாம் ஒழுக்கமா இருப்பாங்கன்னு சொல்ல வந்தமா. மூடிட்டு சாப்பிடு, நீயும் வர, அவ்வளவுதான். அப்பா, பாட்டு ஏதாவது போடட்டுமா? பாட்டு போடுமா? ஓகே. Oh, nice. இந்த பாட்டு கொஞ்சம் பாடுறீங்களா? ஏன்பா உமா, சீனரியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்ல. என் மாப்பிள்ள இவ்வளவு செலவு பண்ணி உன்னை ட்ரிப்பு கூட்டிட்டு வந்திருக்காரு, நீ ஏன் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்க? ஆமா, நம்ம பையன் ரொம்ப கொடுத்து வச்சிடான். இல்லைன்னா நமக்கு நடுவிலேயே உட்காந்துக்கிட்டு நம்ம கூடவே ட்ரிப்புக்கு வர்றதுன்னா சாதாரண விஷயமா என்ன? ஆமா, நீங்களும் பெரிய திப்பு சுல்தான் ஃபேமிலி. என்னது? ஒன்றும் இல்லை. ஆமா, இவனுக்கு ஜாப் கூட நம்ம அருண் தான் வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லை அங்கிள், உமா இஸ் வெரி டேலண்டட். தேங்க்யூ அருண். எங்களுக்கு தெரியாத டேலண்ட் என்னடா இருக்கு? எங்க பென்ட் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னோட ஜாதகமே மாறிச்சு. லொகேஷன் அசத்தல இருக்குமா? யோ பென்ட் ஹவுஸ் இப்படி எடுக்கலாம். வாயா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி அலை மாதிரிலாம் இல்லை, செல்ஃபின்னு வாங்க. அட, ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் வாயா.
ஒகேஷன் அங்க இருக்கு. அதுக்கு தான் அங்க வச்சிருக்கேன். ஹெட்ஸ் அப் சார். தேங்க் யூ. இரு இரு கொஞ்சம் சிரியா. அங்கிள் ஆமாம்மா மூணு ரூம் புக் பண்ணியிருக்கேன். நான் போய் கீஸ் வாங்கிட்டு. எதுக்கு மாப்பிள்ள மூணு ரூம்? உங்களுக்கும் பல்லவிக்கும் ஒரு ரூம். பெட் ஹவுஸ்க்கு என்ன இருக்கு? எங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அது ஒரு எக்ஸ்ட்ரா பெட் வேணா வாங்கிக்கலாம். உமா உனக்கு ஓகேவா? என்ன ஓகேவா? நமக்கு நடுவுல நம்ம கூட படுக்கிறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். நடுவுல 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 வாங்க. சரி பாத்த. பல்லவி, just one second. Okay. You here? Yeah, I'm coming. பல்லவி, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்ல கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. ஜஸ்ட் பேசிட்டு வந்துறேன். அங்கிள், சின்ன வேலை தான் முடிச்சிட்டு வந்தேன். பை. ஏம்பா உமா, வா நீ வந்து ஜாயின் பண்ணு. வாயா வாயா, சும்மா உப்புச்ச பண்ண வச்சுக்கலாம். அருண் வாலெட் மறந்து விட்டுட்டார். நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரிமா. சரி உமா, நாம ஆடிட்டு இருக்கலாம். வா. இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா நிச்சயமா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். இருக்கிறப்ப கொடுக்க மாட்டீங்க, இல்லாதப்ப ஆஃபர் பண்ணுவீங்க. ஜெனரலா சொன்னா நானும் ஜெனரலா தான் சார் கத்துனேன். பாபா, இந்த பிரேம் என்னமோ நமக்கு பர்ஃபெக்ட் ஃபிட் ஆயிடும்னு தோணுது. போலாமா? என்ன இருக்கு? சரி போலாம் வா. கால்குலேஷன் ஏதோ டென்ஷன்ல இருக்கான் போல இருக்கு. அவன் கிடக்குறான். யாருக்கு மாமா? ஹலோ. ஹலோ, யாரு? நீ யாரு? யாரா நீ? நீ யாரா? ஷட் அப். பக்கத்துல யாரா இருக்கா? நிறைய நாட்டு கடைங்க இருக்கு. ஏன்? என்னடா போதை அதிகமாயிடுச்சா? இல்ல வயிற்றுச்சல் அதிகமாயிடுச்சு. நீ வேணா ஃபயர் இன்ஜின் அனுப்புறியா? மரியாதையா வாய மூடிக்கிட்டு போன சந்திரமௌலிட்டு கூட நான் அருணோட ஃபாதர் பேசுறேன். போன் யாரும் லைன்ல இருக்காங்க? யாரு பேசுங்க சார். ஹலோ. யாரு சம்மந்தி? சம்மந்தி, எப்படி இருக்கீங்க சம்மந்தி? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். யாருங்க இதுக்கு முன்னாடி போன் எடுத்த ஸ்டூபிட் ஃபெலோ? மரியாதையா நம்ம பேசுறோம். அவன் நீங்களே சொல்லுங்க பாக்கலாம்.
நான் சொன்னா அப்படியே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. ஷாக்கா? சென்னையில உங்க பையன் கூட சேர்ந்து படிச்சவன் தான் அவன். ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? அவன் படிச்சது டெக்கராடூன் இல்லங்க. அவனுக்கு ஃப்ரெண்ட் யாரா இருந்தா தானே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு. அடடா, நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போட்டோ அனுப்புறேன். சம்பந்தி ஏதோ கன்ஃபியூஷன்ல. பாத்தர் ஞாபகம் வந்துருச்சா? இங்க பாருங்க சம்பந்தி, இந்த முகத்தை இப்பதான் நான் முதல் முறையா பாக்குறேன். அருணுக்கும் இவன் யாருன்னு தெரியாது. இவன் யாரோ உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. என்னாச்சு மாமா? நான் மறுபடியும் போன் பண்றேன். உமாவும் அருணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு சொல்றாரு ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அப்போ உமா பல்லவி வீட்டுக்கு வந்து எதுக்கு தங்கியிருக்கான்? மோகன், அந்த கவிதாவுக்கு ஒரு தடவை போன் பண்ணு, கேட்டு பாப்போம். என்னையும் பல்லவி காதலிச்சது உமாவையா? அப்ப நம்ம இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த சல்மான் கான் தாண்டி போற உன்ன பார்த்த பிறகு நீ பார்க்கும் பார்வை போதும் காத்துல நானும் இறகு காற்று பறக்கும் காகிதம் போல காதல் இதையும் பறக்கும் உன்ன கண்டா போதும் எனக்கு உலகம் முழுதும் மறக்கும். என்ன டல்லா இருக்க? என்ன நடந்தது? ஏதாவது நடந்தா ஹாப்பியா இருப்பேன் சார், ஆனா எதுவுமே நடக்கலையே. கிளைண்ட் மீட்டிங் எப்படி போச்சு? யா, நல்லபடியா போச்சு. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச மாதிரி தானே? ஆல்மோஸ்ட் பல்லவி. இதுக்காக தானே 1 இயரா இங்க வந்துட்டு இருந்தீங்க? காஃபி ஷாப்ல நடந்ததா இல்ல பார்க்கிங் லாட்லயா? என்ன பேசிக்கிட்டு இருக்க பல்லவி? Are you okay? Not okay அருண். இது நடந்துச்சு போல சார். பல்லவி, why are you shouting? நான் பார்த்தேன் அருண், நீ பார்க்கிங் லாட்ல ஒரு பொண்ணு கூட. பல்லவி, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எவ்வளவு ஈஸியா நீ போய் சொல்லிருக்க? நான் சொல்றேன், எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நீ இதுல இருந்து தப்பிக்க முடியாது. I am not dumb. பல்லவி, just calm down. No! No! என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நான் காதலிச்சது கூட நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு பாசமா இருக்கும்னு தெரிஞ்சா உமாக்கு ஒரு கிளாரிட்டி வரும்னு சொல்லிதான் நான் அவனை இங்க கூட்டிட்டே வந்தேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு அருண், கிளாரிட்டி வர வேண்டியது உமாக்கு இல்ல அருண், எனக்கு. உனக்காக என் லவ் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண அருண், சொல்லு. இன்னும் இந்த மாதிரி எத்தனை மீட்டிங் இருக்கு? இன்னும் இந்த மாதிரி எத்தனை டூர் இருக்கு சொல்லு. Oh.
ஏதோ பேசணும்னு. அருண் லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருக்கா. என்ன சொல்ற நீ? நான் என் கண்ணால பார்த்தேன், என்னால நம்ப முடியல. 1 இயர் அவ கூட தான் இருக்கான். சாண்டா மோனிகா வரதே அந்த பொண்ணுக்காக தான். பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமா? சில விஷயங்களை காதலிச்சவங்க கிட்டதான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபார்மாலிட்டிக்காக கூட சொல்ல மாட்டேன். தாலி தந்த சொந்தம், ரெண்டு ஜீவன் சேரும் பந்தம், மண்ணில் வாழும் காலம் வரை நீண்டு போகுமே. என்னை ஏற்க சொல்கிறாய்? நேற்று உண்மையானதேதோ மாயமானதே? நாளை என்ற ஒன்றை நோக்கி வாழ்க்கை போகுதே. ஹே, காலம் சொல்லுமா, தெளிவு தெரியுமா, மாறுமா? நீ பிரிந்து போவது, விலகி வாழ்வது நியாயமா?
என்ன சார் வர சொன்னீங்க? பல்லவியை காதலிச்சவன மீட் பண்ணவுமா? எங்க சார், எங்க இருக்காம எங்க எங்கேயோ இல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மீட் பண்ண. என் வீட்டுக்கு மேலேயே இருந்து எனக்கு தெரியாம என் பொண்ண காதலிச்சிருக்கான். காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவளை வச்சு காப்பாத்துற தகுதி இருக்கணும்னு அவங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவன் கரியருக்காக லவ்வ தியாகம் பண்ணான். இப்ப மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்றான். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு உமா, பல்லவி அருண் கூட சந்தோஷமா இல்ல, அவ இன்னும் உன்னதான் காதலிக்கிறான். ஒரு அப்பாவா என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இப்போ அந்த தப்பை சரி பண்றதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பல்லவி அருண், நோ, நீயும் பல்லவியும் இதான் கரெக்ட். கரெக்ட் இல்ல சார், கரெக்ட் இல்ல. என்ன பிரதர், கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்க? அதான் சாண்டா மோனிகா, நல்லா இருப்பாளா? பல்லவியை விட நல்லா இருப்பாளா? என்ன கோவம் வருதா? 1 இயரா ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி ஏமாத்தின உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா பல்லவிக்கு எவ்வளவு கோவம் வரும்? அப்ப மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் வரணும்? அவ்வளவு எதுக்கு? உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்ப பிரச்சனை வரும், எப்ப ரெண்டு பேரும் பிரிவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிற எனக்கே இவ்வளவு கோவம் வருது. ஏன் வருது பிரதா? வரக்கூடாது தானே? இப்பதான் எல்லாம் புரியுது. நானே நீங்க தான் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் பிரமாதமா பண்ணிருக்கீங்க. நான் என்ன அந்த கடவுளே வந்தாலும் உங்களை பிரிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? என்ன பண்ண? அப்படி நான் என்ன பண்ண? சின்ன வயசுல இருந்து எனக்கு தனியா இருந்துதான் பழக்கம். யாருக்கிட்டயுமே ஃப்ரீயாவே பழக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸே இல்ல. அப்பதான் என் லைஃப்ல கிறிஸ்டி வந்தா. எம்பிஏல என் கிளாஸ்மேட், அவ ரொம்ப எக்ஸ்பிரசிவ். அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருப்பா. எங்க சந்திப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறிச்சு. யாருக்கூடையும் ஃப்ரீயா ஃபீல் பண்ணாத நானே அவ கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். ஷி ஹெல்ப் மீ ஓபன் அப். என்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான்னு நினைச்சேன். பட் சடனா ஒரு நாள் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தனே தவிர எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங் இல்லைன்னு சொன்னேன். ஆனா கிறிஸ்டிக்கு மட்டும் என் மேல ஆசை அதிகமாயிட்டே இருந்துச்சு. எம்பிஏக்கு அப்புறம் கூட அவ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா. அவ எப்படியாவது என்ன மறக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு பல்லவியோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவளோட டிப்ரெஷன் அதிகமாகி ட்ரக் அடிக்ட் ஆயிட்டான்னு. ஒரு நாள் சூசைட் அட்டம் பண்ணிட்டான். அதை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. அவ இந்த நிலைமைக்கு வர காரணம் நான் தான் தோணுச்சு. ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங். அவ திரும்ப நார்மல் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த உலகத்துல எந்த ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபோட லவரோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டு வர சொன்ன ஒத்துப்பானா? ஆனா நான் ஒத்துக்கிட்டேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஏன்னா நான் உனக்குள்ள ஒரு கிறிஸ்டிய பார்த்தேன், அதுக்குதான். ஏன்னா உன் லைஃப் கூட கிறிஸ்டி மாதிரி ஆயிடக்கூடாது, அதுக்காகத்தான். இதெல்லாம் பல்லவி கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இதெல்லாம் பல்லவி கிட்ட சொல்லி அவளை டிஸ்டர்ப் பண்றது அனாவசியம் தோணுச்சு. இதெல்லாம் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்தப்போ அவ பேசின பேச்சுக்கு சொல்லணும்னு தோணல. அந்த நிமிஷம் அவ என்ன தனியா பிரிச்சு பேசினப்போ உயிரே போற மாதிரி இருந்துச்சு. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. She's my life. Oh, my God.
அப்போ வா போலாம். இந்த விஷயத்தை பல்லவி கிட்ட சொல்லி பல்லவி அருணையும். நம்ம யார் சார் புருஷ பொண்டாட்டிக்கு நடுவில்? இந்த ப்ராப்ளம் நம்மளோடது இல்லை சார். இருமா, அருண் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லப்பா, அவர் வெளியவே சாப்பிட்டுப்பாரு, நீங்க சாப்பிடுங்க. பிரதர், மேல அங்க போயிட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிடலாம். நான் வெளியவே சாப்பிட்டேன். என்னம்மா இது? அருண் நடவடிக்கையே சரியில்லையே, அதோட ஏதோ பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கானா? பல்லவி, மாமாவுக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நீயும் உமாவும் காதலிச்ச விஷயம் கூட இப்ப எங்களுக்கு தெரியும். நான் சொல்றத கேளு, அருணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. அப்பா, உமாவை கல்யாணம் பண்ணிக்க. என்ன உமா, உனக்கு ஓகே தானே? எனக்கு எப்போ ஓகே சார். பல்லவிதான் ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கா. அருண்க்கு இன்னும் அவன் மேல பாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கா. உண்மையா லவ் பண்றனா இருந்தா தன் வைஃபோட லவ்வர பத்து நாள் வீட்டுல தங்க விடுவானா? உண்மையிலேயே லவ் பண்றனா இருந்தா எங்க மேல ஒரு நாள் கூட சந்தேகப்படாம தான் இருந்திருப்பானா? இன்ட்ரெஸ்ட் இல்ல சார், லவ்லாம் இல்ல. அப்படின்னா என்ன சார்? அவன் பல்லவி வேணாம் நினைக்கிறானா, இல்ல பல்லவியை சந்தேகப்பட வேணாம் நினைக்கிறானா? ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். இதெல்லாம் விடுத்துலங்க, நான் ரெடி. அவளுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. எனக்கும் ஓகே. நான் சொல்றது கேளு, அருண் உனக்கு கரெக்டானவன் இல்ல. சேர்ந்து இருந்து கஷ்டப்படுறத விட பிரிஞ்சு போய் சந்தோஷமா இருக்கிறது நல்லது. என்ன உமா? கரெக்ட் சார். இப்போ இந்த ஜெனரேஷன்ல பிரிஞ்சு போறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையம்மா. நீ மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா பல்லவி. எங்க கிளம்பிட்டு இருக்காரோ? Just stop it. நான் சொல்றேன்ல, leave it. காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைச்சப்பாரு. உன் காதல்ல உண்மை இருக்குப்பா. என் காதல்ல என்ன சார் இருக்கு? காதலிச்ச உன் உயிரோட இருக்கானா இல்லையானே கண்டுக்காத இந்த காலத்துல என் லைஃப் நல்லா இருக்கணும்னு பல்லவி, கிறிஸ்டி லைஃப் நல்லா இருக்கணும்னு அருண், அவங்க முன்னாடிலாம் என் காதல் ஒண்ணுமே இல்லை சார். ஜஸ்ட் ஒரு மெமரி, அவ்வளவுதான். இங்கே வரதுக்கு முன்னாடி என் லைஃபே அவ்வளோதான் நினச்சேன் சார். அதை தேடிக்கிட்டு தான் இங்கே வந்தேன் சார். ஆனால் இங்கே வந்து பல்லவியும் அருணையும் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம லைஃப் எப்பவுமே நம்மக்கிட்ட தான் சார் இருக்கு.
அதை எங்கேயும் தேடணும்னு அவசியம் இல்லை. பல்லவி அருணை புரிஞ்சுக்கிட்டதுக்கே பார்த்தீங்களா, லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சுன்னு. லைஃப் நமக்கு எக்கச்சக்கமாக சான்ஸ் கொடுக்குது, நாம் அதுக்கு ஒரு சான்ஸாவது கொடுக்கணும். நான் கொடுக்குறேன் சார். உமா எங்க போற? இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு சார். உள்ள இருக்கிற உமா மகேஸ்வரனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா செட் ஆயிடுவோம் சார். ஒரு விஷயத்த பத்தி கேக்கலாம்னு இருந்தேன். என்னமா? நம்ம சுகுணா சித்தியோட பொண்ணு ராஜி இருக்கால்ல? ஆமா. அவளை நம்ம உமாவுக்கு பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உமாக்கா ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, எந்த லவ் ஸ்டோரியும் கிடையாது, தங்கமான பையன்ல. என்ன? நல்லதா இருக்கும். ஹாய் உமா. நீ வரவன்னு எதிர்பார்க்கல. நல்லதுக்கு தான் இந்த உலகத்தில் எல்லாரும் ஒன்றா சேருவாங்க, கெட்டதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான். அங்கிள் கிட்ட போறியம்மா. வா வா போமா. வா வா வா. ஓ போடாம்மா. விடுங்க பிரதர், உங்க வீட்டு லேடிஸ் யாரும் என்கிட்ட வரமாட்டாங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்புறம் கல்யாண சாப்பாடு எப்போ போட போற? அதான் கல்யாணம் எப்போ பண்ணிக்க போறேன்னு கேட்டேன். எங்க சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, நான் வேணா பேசி பார்க்கவா? இப்போதான் ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணு அறிமுகமானா, நம்ம ஊர் பொண்ணு தான், இப்போ சாட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம், இந்த வீக் மீட் பண்ண போறோம். என்ன உமா சொல்லவே இல்ல, பொண்ணு அழகா இருப்பாளா? தீபிகா படுகோ. என்னது அவ்வளவு அழகா இருக்கு தெரியும், அந்த போட்டோ தான் போட்டிருந்தா. இல்ல ஃபேஸ் கூட பார்க்காம அப்புறம் ஃபேஸ்புக்ல எப்படி? மனசு தான் பார்க்கணுமே தவிர ஃபேஸ் எதுக்கு சார் பார்க்கணும்? அதெல்லாம் சரி, எப்போ சந்திக்க போறீங்க, எப்போ காதலிக்க போறீங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்க போறோம் சார். அருமையான வார்த்தை. முன்னாடி அது பொண்ணா பையனா கன்ஃபார்ம் பண்ணி செஞ்சு இப்படிலாம் வாய்ப்பு.